இன்றைக்கி வந்து நான் பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து பச்சரிசியும் உளுந்து ஒரு தேங்காய் சர்க்கரை, அதுதான் தேவை. இதுக்கு வந்து அரிசி எப்படின்னா வந்து ஒரு கப்பு பச்சரிசிக்கு வந்து 2 கப்பு உளுந்து போடணும். உளுந்து போட்டு நம்ம பலகாரம் சுடுறதுக்கு 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அரைச்சி உடனே சுடக்கூடிய பலகாரம் இது. இது வந்து உளுந்து வந்து நம்ம 2 கப்பு போடுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும், உள்ள பாலெல்லாம் உறிஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து கம்மியாக போட்டோம்னா சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால் உளுந்து வந்து 1 கப் பச்சரிசிக்கு வந்து 2 கப் உளுந்து நல்லா தண்ணி விடாமல் நல்லா டைட்டாக வடைக்கு மாதிரி ஆட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ தான் வந்து அந்த உருண்டையாக வரும் பால் பலகாரம். தண்ணியாக வச்சோம்னா வந்து கரைஞ்சிருமா, எண்ணெயில் வந்து இதுவாகிடும், உருண்டையாக வராது. இந்த மாதிரி நல்லா திக்காக வந்து தண்ணி ஊற்றாமல் வடை மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம். ஒரு சட்டியில் வந்து எண்ணெயை காய வச்சு அது நல்ல கொதி வந்த உடனே சூடாகி நல்ல எண்ணெய் கொதி வரும். அப்போ வந்து இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து கையிலே தான் பிடிச்சி விடணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிடிச்சி விட்டால் அது நல்ல பலகாரம் ஆயிரும். அதை வந்து நல்லா பொன்னிறமாக வாரதறி எண்ணெயிலே பொரிய விடணும். பொரிய விட்டுட்டு அதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோம். அடுத்து வந்து ஒரு தேங்காயை திருகி அதை வந்து பாலை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிறோம். தேங்காய் பால் சாப்பிட இஷ்டம் இல்லாதவங்க வந்து பசும்பாலை சேர்த்துக்கிறலாம், அதுவும் சார் நல்லாயிருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து பலகாரத்தை வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு நீங்கள் எடுத்து அதில் தேங்காய் பாலையோ அல்லது பசும்பாலையோ போட்டு கொஞ்சம் சீனி போட்டு ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் செட்டிநாடு பால் பணியாரம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.